விஜய் டிவி நேயர்களே, இதோ உங்களுக்கான ஒரு நற்செய்தி. நீங்கள் கல்யாணம் ஆகாத 90 கிட்ஸா, இதோ உங்களுக்கான ஒரு மேடை. இது உங்களில் யார் அட்டகாசமான மாப்பிள்ளை, இது தமிழகத்தின் நல்ல மாப்பிள்ளைக்கான தேடல். இடம் சாம்பியன் செட்டு, நேரம் 8. வெற்றி பெறுவோருக்கு பவித்ராவோடு சேர்ந்து 5 கோடி ரூபாய் துட்டு. அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? ஏப்பா சீதாம சந்திரமூர்த்தி, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள தந்து ஃபைனலா நீதா பையனை காப்பாத்தணும். இந்த ஃபைனல்ஸ்ல நீங்க தான் பையனை காப்பாத்தணும். இப்படி அமைஞ்சா இந்த தேங்காய் 100 தேங்காய் உடைக்கிறேன். அப்பா மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு எதுக்கு பையனை விஜய் டிவிக்கு கூட்டிட்டு வரீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கப்பா. போலீஸ் ஸ்டேஷன்ல ஆவது கல்யாணம் மட்டும் தான் பண்ணி வைப்பாங்க. ஆனா விஜய் டிவில கல்யாணம் பண்ணி வளகாப்பு பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு பேரை வச்சு கிங்ஸ் ஆஃப் காமெடின்னு ஒரு ஷோ வச்சு குழந்தை படிக்கும் போதே வேலைமா, படிக்கும் போதே வேலை. சரிப்பா, மாப்பிளைய செலக்ட் பண்றதுக்கு ஆங்கர்ஸும் ஜட்ஜஸும் வராங்கன்னு சொன்னீங்க, எப்ப வருவாங்க? ஓகே, லெட்ஸ் வெல்கம் டு தி எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சி உங்களில் யார் அட்டகாசமான மாப்பிள்ளை, இது தமிழகத்துக்கான சிறந்த மாப்பிள்ளைக்கான தேடல். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் நிகழ்ச்சியை வாங்குவோர் கிரேஸ் அரசு மண்டி, கிரேஸ் செங்கல், கிரேஸ் கிரேஸோட கிரானைட் கல்லு, மணிமேகலை செட்டு பல்லு, பாக்காப்பா பல்பொடிகள், உங்க பல்பொடியில உப்பு இருக்கா, இப்படி கேக்குறியா உனக்கு துப்பு இருக்கா? இதை இணைந்து வழங்குவோர் தாடி வாலாஜி பருப்புக்கள், நந்தினியோட செருப்புக்கள். இதுதான் எங்க நிகழ்ச்சியோட சிறப்புகள். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா நம்ம கூப்பிட போற அந்த அட்டகாசமான மாப்பிளைய பாங்க போறீங்களா? என்ன கேட்ட பேசும்போதே சார்ல இருக்குது. நீதான் கல்யாணத்துக்கு பன்னீர் ஒண்ணுமே சொல்ல ஃபீல் பண்றதானே, அந்த பன்னீர் சொம்பே நீதான். மொத்தமா செஞ்சுட்டீங்க, ரைட், ஒருவத்துல அடிங்க. ஓகே, அடுத்ததாக உங்களில் யார் அட்டகாசமான மாப்பிள்ளைக்காக தேர்வு செய்ய ரெடியா இருக்கிறாரு, அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியையும் தொகுத்து வளர்ந்தவர் எழுந்து வழங்குங்க. ரக்ஷனுடைய தள்ளுவண்டி மாக்காப்பா பொட்டிக்கரை எழுந்து வழங்கு. அடுத்து வர போறவர் அம்பி அம்பி. சரி, இதை பிடிங்க. சொல்லு தம்பி. ஆகா, உன்னை பார்த்தா நல்ல பையனா தெரியாயா? ஆமா. ஆகா, அம்மாடா இது உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அப்ளிகேஷன் லெட்டர் சார். பெத்த வாக்கி தானே கொடுக்கணும், அதுதானே மோரு. ஆகா, உன் அப்ரோச்சுக்கு 50 மார்க்பா. அம்பி, 50 மார்க் சார், 50 மார்க். ஓவர் ஆக்டிங் -30. ஓ அப்பா, அத்தால கொடுப்பா. இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஸ்பான்சரா இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து இருக்காங்க, திவா பாக்கு தங்கதுரை பாக்கு. ஒரு நிமிஷம், நீங்க போற ஸ்பீட பார்த்தா ஸ்கிரிப்ட ஃபுல்லா படிச்சிருக்கீங்க போல இருக்கு. அடுத்த வரிசையில ஒரு சூப்பரான மாப்பிள்ள இருக்காரு, அவர் தான் அன்பானவன், அடங்காதவன், அசலாதவன், மன்மதன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் என் வணக்கம் தம்பி. எல்லாருக்கும் என் வணக்கம் தம்பி. நாங்க ரெண்டு பேரும் இங்க வணக்கம் சொல்றேன், கண்டுக்காம போற பெரியவங்கள மதிதா. இங்க பாரு, நான் இல்லாம நீ இல்ல. அவங்க இல்லாம நம்ம யாருமே இல்ல. தட்டா, என்னைக்குமே அவங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் சொல்லிருக்காரு. யாருப்பா? அவர் தான் சார் எங்க அப்பா. இந்த ஸ்டைலா நின்னு நான் பேசுறேன்னா இந்த ஸ்டைல் யாருது? இந்த ஹேர் ஸ்டைல் யாருது? ஹலோ, டீ யாருது? டீ யாரா சொல்ல வச்சுக்கலாம், போல சொல்லு. நான் இந்த டீ யாருதுன்னு சொல்லல, இந்த டீ யாருதுன்னு சொன்னேன். மகனே, டாடி நான் ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்குமா? கட்டி பிடிச்சிக்கோ. தேங்க்ஸ் டாடி. என்ன கட்டி பிடிக்க சொன்னா? உன்ன
உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கு நான் சும்மாவே இருப்பேன். ஹலோ ஆங்கர் சார், அடுத்தால கூப்பிடியா? அடுத்ததாக உங்களுக்கான, உங்களில் யார் அட்டகாசமான மாப்பிள்ளைக்கான ஒரு சிறந்த மாப்பிள்ளை ரெடியாக இருக்கிறார். ஆப்பு பாய் அடிப்பேன் புள்ளு பாய் சரக்க பார்த்தாலே ரொம்ப ஹாப்பி. கொஞ்சம் அட்டகாசமான மாப்பிள்ளைக்கான தேர்வுல அடுத்த ரவுண்டு முதல் முக்கியமான ரவுண்டு. இம்ப்ரஸ் பண்ணு, உனக்கு தாண்டா பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து நம்ம நாய் சேக. இவரையா கூப்பிடுறேன்? இவர் வந்து என்ன பண்ண போறாரு? இப்படி வருவாரு, இப்படி நிப்பாரு. எதிரா குரு குருன்னு பாக்குற அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் எதுடா உன்னை லைக் பண்ண வச்சது முத்தி பண்ணி பையன் வரு. இதெல்லாம் என்ன சார்? அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சார் போய் இம்ப்ரெஸ் பண்ணுவாப்ல. பெரியவங்களுக்குள்ள நீங்க தான் பண்ண, அதான ஊசிதம். ஊசிதம் இம்ப்ரெஸ் பண்ணு, உனக்கு தானா பொண்ணு. அப்படி நின்னு என்ன அப்படி குரு குரு குருன்னு பாக்க. ஆமா என்கிட்ட எதிராக ரொம்ப அலையா லைக் பண்ணுச்சு. அப்போ பூச்சாண்டி போய் இவன் எனக்கு பிடிக்கல. அடுத்த உங்களில் யார் அட்டகாசமான மாப்பிள்ளையில் வருகிறோம்? நம்ம மெட்ரோ கம்பி, நம்ம அம்பி வாங்க. பவித்ரா, என்னோட நவரசத்தால உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ண போறேன், பாக்குறீங்களா? சொல்லுங்க. ஒரு நவரசத்தை சொல்றேன், பண்றீங்களான்னு பாக்கலாமா? எல்லா நவரசத்தையும் நான் பண்ற, சொல்லுமா? சந்தோஷம். அவனுக்கு புரியாம என்ன பண்றேன், மலேசியா பேமெண்ட். விஜய் டிவி ரிகர்சல். விஜய் டிவி ரிகர்சல் சார், நான் என்ன பண்ணேன் சார்? நான் முடிக்கவே இல்லையே. மலேசியால பேமெண்ட், விஜய் டிவி ரிகர்சல், விஜய் டிவி ரிகர்சல், மலேசியா ஈவெண்ட், புகழுக்கு கெட்டப்பு, மலேசியா ஈவெண்ட், கெட்டப்பு, ஈவெண்ட், கெட்டப்பு, ஓவர் ஆக்டிங், ரிஜெக்ட். நான் என்ன சார் பண்ண? நீங்க தானே சார் எல்லாமே பண்ண சொன்னீங்க. வர அப்படிக்கா. எனக்கு தலைவர் இருக்கிற மாதிரி இருக்கு பவித்ரா. பவித்ரா, அந்த அம்பி பாவம் தேவல எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றான், அவனை நீ இம்ப்ரெஸ் பண்ண சிரிக்காம குழம்ப உட்காந்துருக்க, ஏன் எப்படி பண்ற? இந்த மாதிரி உங்களால பொண்ணுங்களால தான் அம்பி மாதிரி ஆளுங்களா வெளில வர முடியல. இந்த மாதிரி உங்கள மாதிரி ஆளுங்களால தான் இந்த மாதிரி. ஐயோ சார், என்ன சார் இப்படி? மலேசியா ஈவெண்ட், இம்ப்ரஸ் பண்ணு, உனக்கு தான் பொண்ணு. வாடா சீக்கிரம், ஆத்தம் குடி, வா சீக்கிரமா. எத்தி கொண்ட, எத்த தண்டி கொண்ட, செத்துருவ ஆம்பளையா? மூக்குத்தி ஓட்ட உடனே கொஞ்சம் மறந்துட்டேன். மூக்குத்தி இங்க போடுவாங்க, இருந்தாலும் இந்த ரோஜா வாடி போயிருக்கு, அதான் தண்ணி தெளிச்ச இப்ப ஈரமான ரோஜா. வாடி இந்த ஆத்தகுடிக்கு என் பொண்ணு புடிச்சிட்டுப்பா.
கிடைச்சிட்டாரு.